வேல பல சாதனைகள் படைக்கணும்னு வர்ற இளைஞர்கள் எவ்வளவோ கஷ்டங்களையும் தடைகளையும் சந்திக்கிறாங்க. அவங்கள சில பேர் தான் அந்த சோதனை புயல்களை தாங்கி சாதனைகள் படைக்கிறாங்க. அப்படிப்பட்ட சோதனைகள் தான் சுவாரஸ்யமான அனுபவங்கள் கூட அப்படிங்கிறாரு இளையராஜா. கஷ்டப்பட்ட பீரியட் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் நான் கத்துக்கிட்டு உலகத்தையும், அது கத்துக்கிட்டு தான் இருந்தேன் தவிர அது எனக்கு ஒரு துன்பமாகவே இல்லை. காரணம் என்னன்னா, என்னுடன் இருந்த சகோதரர் எல்லாமே ரொம்ப பயங்கரமா சிரிச்சுட்டு இருப்போம். பட்னி கிடந்தாலும் பயங்கரமா சிரிச்சுட்டு இருப்போம், பயங்கர கிண்டல் பண்ணிட்டு இருப்போம். பாரதி ராஜா வேற கூட, பாரதி ராஜா வந்து அப்போ அந்த வாகினிக்கு ஏத்தாப்புல இருக்கிற பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. இதை நான் சொல்றதுக்கு நான் கூச்சப்பட மாட்டேன், நான் பட்னி இழந்தேன்னு சொல்றதுக்கு கூச்சப்பட மாட்டேன். அர்மோனியப்பட்டி தலையில சம்மந்தேன் அப்படிங்கிறது சொல்றதுல எனக்கு எந்த விதமான கூச்சமோ அல்லது வருத்தமோ அது கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நிலையில்லாத சமாச்சாரங்கள். இந்த புகழும், இந்த பணமும், இந்த ஹார்மோனியப்பட்டியும், இந்த உடம்பும், இந்த சுற்றமும் சூழ்நிலையும் எப்பொழுதும் நிரந்தரமானவை அல்ல என்பது என்னுடைய மனதில் ஆழமாக ஊறியிருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, பட் உண்மை அதுதான். அதனால் நான் இதெல்லாம் சொல்கிறதுக்கு நான் கூச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய ஹெல்ப்பில் வந்து நாங்கள் வந்து எல்லோரும் ஒரே ரூமில் இருந்தோம். அதுக்கப்புறம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுகள் கூட தங்கியிருந்தார். அதுக்கப்புறமா வந்து நாங்கள்லாம் ஷிஃப்ட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அப்போ தனியாக போன இடத்துல எல்லாருமே சேர்ந்து, நான், அமர், பாஸ்கர், பாரதி ராஜா எல்லாருமே சேர்ந்து பட்னியெல்லாம் நாலு நாள் கிடந்திருக்கோம். ஆனால் அந்த நாட்கள் அந்த நாட்கள் மாதிரி ஒரு நாட்கள் எங்களுடைய வசந்த காலம் வந்து இனிமேல் எங்கள் லைஃப்பில் வரவே வராது. அது எங்களுக்கு ஒரு வசந்த காலம் என்று தான் சொல்ல வேண்டும். பட்டினி வந்து எங்களுக்கு துன்பமே இல்லை. பட்டினி கிடக்கிறது நல்லது, ரொம்ப நல்லது, ரொம்ப விஷயங்கள் கற்றுக்கலாம். எவனுக்கு ஒருவனுக்கு பட்டினி இருக்கிறதோ அவன் ரொம்ப கொடுத்து வைத்தவன் என்பது என்னுடைய கணிப்பு. ஏன்னா அவன் நிறைய கற்றுக்கிற முடியும், மனிதர்களை புரிந்து கொள்ள முடியும், சந்தர்ப்பங்களை புரிந்து கொள்ள முடியும். யாராவது எங்கள் முன்னாடி சிரிச்சுட்டு வந்தான்னா, இவன் காலையில் டிஃபன் சாப்பிட்டு வந்திருப்பான் அப்படின்னு தான் நாங்கள் ஜோக் அடித்து சிரிச்சிருக்கோமே தவிர, ஐயோ இவெல்லாம் வந்து இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கானேன்னு வைத்தறிஞ்சு யாரையுமே நாங்கள் பார்த்ததில்லை. அண்ட் எங்களுக்கு கிடைக்காம இவெல்லாம் மியூசிக் டைரக்டராக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சில பாடல்களை கேட்குறப்ப ரொம்ப எரிச்சலாக இருக்கும். அப்படி நான் நினச்சதே இல்லை. அந்த பாடல்களிலும் ஏதாவது ஒன்று இருக்கும் என்று ஆழமாகத்தான் கவனித்திருக்கிறேனே தவிர, கிண்டல் பண்ணக்கூடிய பாடல்களுக்கு கூட மற்றவங்க கிண்டல் பண்ணிட்டு போவாங்க பக்கத்தில், அந்த பாடலில் கூட ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி தெரியும். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன்னா, ஸோ அதனால் யாரையும் இது பண்ணக்கூடாது, மனது நோக பேசக்கூடாது அல்லது அப்படிங்கிற பண்புகளையெல்லாம் அது வளர்த்தது அந்த பட்டினி கிடந்த ஆறு மாத காலம்தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த கஷ்டமும் எங்களுக்கு ஒரு கஷ்டமாக தெரியல. ஜி கே வெங்கடேஷ் அவர்களிடம் போய் நான் சேர்றது வரைக்கும் அந்த இருந்த பீரியடு 68-69 அந்த ஒரு 6 மாத காலம் நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் அந்த ட்ராமா ட்ரூப்பு அது இதுன்னு சொல்லி லைட் மியூசிக் ப்ரோக்ராம், அப்புறம் பாலசுப்ரமணியம் நண்பனார் அவனோட சேர்ந்து நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். பாலசுப்ரமணியத்துக்கு நான் தான் ஆர்கெஸ்ட்ரா செட் பண்ணேன் பிகினிங்கில். அங்கே டிசிப்ளின் இல்லாதனால நான் ஃபஸ்ட் டைம் சிங்கப்பூருக்கு வந்து நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அது எனக்கு ஒரு நான் ஒரு மாதிரியான 8 வருஷ காலம் பல மியூசிக் டைரக்டர்ஸோட இசைக்குழுவில் இருந்தார் இளையராஜா. அப்புறம் 1975 அன்னக்கிளி வந்தது. அந்த படத்தோட கிராமிய இசை நகரத்து மக்களையும் கவர்ந்து அந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. சொல்லப்போனால் நாத்து நடுபவன், ஏற்றம் இறைப்பவன், வேர்த்து உழைப்பவன், விடுகின்ற மூச்சிலெல்லாம் இசை கண்டு அனுபவித்தவர் இளையராஜா. ரொம்ப என்னதான் நான் ஒரு 100-150 படம் அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருந்தாலும், நான் ஒரு தனி மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சப்போ எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. எப்படி வருமோ, என்ன வருமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருந்தேன். நைட்டெல்லாம் தூங்கலை. காலையில் 4 மணிக்கு எழுந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இங்கெல்லாம் வந்து உட்காந்தா அன்னைக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தேன். அண்டு வந்து ஃபஸ்ட்டு சாங் வந்து 1-2 கொடுத்த உடனே ரெக்கார்ட் ஆகலை. ஃபஸ்ட்டு டேக் வந்து எம்டியாக இருந்தது. ஃபஸ்ட்டு டேக்கெல்லாம் எடுத்துட்டு ஒரு வாட்டி கேட்டுட்டு வந்து மிஷின்ஸ்லாம் தப்புகளை கரெக்ட் பண்ணிக்கிறட்டும், தவறு பண்ணியிருந்தாங்கன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கிறட்டோங்கிற நோக்கத்தில் ரெக்கார்டிஸ்ட்டு சம்பத் சார்கிட்ட போய் இந்த ஒரு வாட்டி ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். அவர் டேப் ரீவைண்ட் பண்ணி ப்ளே பண்ணார். அது ரெக்கார்டே ஆகலை.
அன்னட் லீவ் ஒன்று தேவை தான் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ண சாங்கு. அது ரெக்கார்டே ஆகலை. எல்லாருக்கும் ப்ரொடியூசர் வந்து பஞ்ச அருணாச்சலத்துடைய பிரதர் சுப்பு, எல்லாரும் அப்படி என்ன ஃபஸ்ட்டு சாங்கே ரெக்கார்ட் ஆகலை, ஃபஸ்ட்டு டேக்கே ரெக்கார்ட் ஆகலை, இப்படி ஆகிப்போச்சு, அபசகுனமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லிட்டு தாங்க அதே மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணி ஒரு 10-13 டேக் எடுத்த பின்னாடி தான் அது கரெக்டான டேக்காக வந்தது. அந்த பாடல் தான் இப்போது என்னை திரையுலகத்துக்கு நல்லபடியாக அறிமுகப்படுத்தியது. ஆனால் அந்த பாடலை பற்றி குறிப்பாக நான் எதுவும் சொல்கிறதா இருந்தால், அவ்வளவு ஸ்லோ டெம்போவில் அன்றைய காலகட்டத்தில் ஒரு பாடல் வந்ததில்லை. பாடுறதுக்குள்ள அன்ன கிளி ஒன்று தேடுதே, இதுதான் டெம்போ அந்த பாட்டினுடைய காலப்பிரமாணம். இவ்வளவு ஸ்லோ டெம்போவில் அந்த காலத்திய சினிமா பாடல்கள் இல்லை, அதுவே ஒரு புதுசாக தெரிஞ்சது போல இருக்குது. 7 மணிக்கு ஸ்டூடியோக்கு வந்தா இளையராஜா ராத்திரி 9 மணி வரைக்கும் இசை பணியில் ஆழ்ந்துட்டாரு. ரசிகர்கள் மற்றும் இதர தரப்பினர்களோட அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற நிர்பந்தத்தில் அவர் ஒரு இயந்திர மனிதனாக செயல்பட வேண்டியிருக்கு. தன் குடும்பத்துக்கு கூட அவரால் கம்மி நேரம் தான் ஒதுக்க முடியுது. அவருக்கு மற்ற ஹாபிஸ் ஏதாவது உண்டா? ஹாபிஸ்ன்னு சொன்னால் எனக்கு ஃபோட்டோகிராஃபி இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அப்புறம் கேமரா கூட போகாது, வாக்கி வச்சுருக்கேன். எங்கேயாவது போகிறப்போ ரொம்ப அழகான காட்சிகளை பார்க்குறப்போ படம் எடுக்கணும்னு தோணும், நானாக எடுத்து வச்சுருக்கிறேன். எடுத்து அதெல்லாம் வெளியில் வந்ததில்லை, வெளியில் விடுறதுக்கும் ஆசை இல்லை. என்னுடைய சந்தோஷத்துக்காக நான் சும்மா எடுத்து வச்சுருக்கேன். அதை தவிர வேறு என்ன சொல்கிறது, ஃபேமிலி லைஃப் இஸ் அ ஃபேமிலி லைஃப், அதை சொல்ல முடியாது. என்னுடைய குழந்தைகள் வந்து எப்படி வரணும்னு, இப்படி தான் அவங்க வரணும்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை. இறைவன் எப்படி அவர்களை வழிநடத்தி செல்வானோ, என்னை எப்படி இறைவன் ஒரு வழியில் கொண்டு வந்தானோ, அப்படி அவர்களையும் கொண்டு வருவான் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் எனக்கு வந்து அவர்கள் தொந்தரவாக இல்லை. என்னுடைய மனைவியோ என்னுடைய குழந்தைகளோ என்னுடைய மூடுக்கு தகுந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்களே தவிர, அவங்களுடைய ஆசைகளையும் அடக்கி கொண்டு அவங்கள நான் எங்கேயுமே கூட்டு போகிறது கிடையாது. அது இப்போ எனக்கு சில நேரங்களில் நினச்சி பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்கும். அவங்களுடைய அதை அவங்க எவ்வளவு மிஸ் பண்ணுறாங்க என்ன அப்படிங்கிறது எனக்கு புரியும், அவங்களுக்கும் தெரியும். அட் தி சேம் டைம் அவங்களும் கூப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க, நானும் போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். ஏன்னா நான் எங்கேயாவது போனால் யாராவது ஐடென்டிஃபை பண்ணால் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. கஷ்டமாயிடுதுன்னா நான் மறைஞ்சு வாழணும், தலைமறைவாக வாழணும்ன்ற நோக்கம் இல்லை. என்னை ஒரு சாதாரணமாக மனுஷனாக பார்க்காம ஏதோ ஒரு இதாக ஒரு மாதிரி ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி கை காட்டுறதே எனக்கு பிடிக்காது. ஈவன் என்னுடைய ரசிகர்களுக்கு சொன்னால் கூட எனக்கு பிடிக்காது. நான் வந்து சாதாரணமான மனுஷனாக இருக்கிறதுக்கு விரும்புகிறேன் அப்படிங்கிறது தான் அதுக்கு உண்மையான காரணமாக இருக்க முடியுமே தவிர, அது வந்து என்னுடைய லைஃப்பை வந்து ரொம்ப பாதிக்குது, என்னுடைய குழந்தைகளுக்கு வந்து மனநிலையை ரொம்ப பாதிக்குது அப்படிங்கிறது நான் முழுமையாக உணர்றேன். ஆனால் எனக்கு வாச்ச குழந்தைகள் மாதிரி மனைவி மாதிரி இன்னொருத்தருக்கு வாய்க்க முடியாது. தாய் மாதிரி எனக்கு இறைவன் அளித்த எல்லாமே எனக்கு அது ஒரு அது அதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது. யாருக்கு எப்படி அமையும்ங்கிறத யாரும் சொல்ல முடியும். இந்த இன்னிசை நிகழ்ச்சிக்கு ரசிகர்களோட அமோகமான ஆர்ப்பாட்டமான வரவேற்பு இருக்கு. இளையராஜாவோட இசைக்கு சர்வதேச அளவுல வரவேற்பு இருக்கு. இளையராஜாவை கேட்டா ஒரே வானம், ஒரே பூமி, ஒரே இசை அப்படிங்கிறாரு. அவர் மேலும் சொல்றாரு, இசை என்பது ஒன்றுதான், மெலடி ரிதம் போன்ற அடிப்படை விஷயங்கள் எல்லா நாட்டுக்குமே பொதுவானவை. நம்மளோட பாவனைகளால தான் நாம் அதை வெஸ்டர்ன், கிளாசிக்கல் அப்படின்னு பாகுபடுத்தி இருக்கோம். ஆழ்ந்து பார்த்தா எல்லா இசையிலும் அடிப்படை விஷயங்கள் ஒன்றுதான் அப்படிங்கிறாரு. இந்த இசை ஞானம் தான் அவரோட இன்டர்நேஷனல் ஃபேமுக்கு காரணமா இருக்குமோ? இசையில் இறைவனை காண விரும்புவதால் நான் இசையை ஒன்று என்றே பார்க்க, கேட்க, உணர விரும்புகிறேன் அப்படிங்கிறாரு இளையராஜா. இது வந்து நான் சொன்னால் ரொம்ப சில உண்மைகள் வந்து ரொம்ப கசகதான் செய்யும். அதான் வந்து ரூல்ஸுன்னு எதுவுமே கிடையாது. ரூல்ஸ் என்ன, நம்ம போடுறதானே ரூல்ஸு. இன்றைக்கி லா ஒரு மாதிரி இருக்குது, நாளைக்கு ஒரு அதில் ஒரு தவறு வரும்போது அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இன்னொரு லா வந்து செப்பை கட்டுக்கிட்டுறோம். அதே மாதிரி இம்யூசிக்லேயும் ஏற்படுறது உண்டு.
பீத்தோவன் பெரிய கம்போசர் இருக்கார் இல்லையா, அவர் சொல்லுவார், ரூல்ஸ் ஆர் மை ஹம்பிள் சர்வன்ஸ். நான் கூப்பிட்ட நேரத்துக்கு அவன் வந்து வேலை செய்யணும், கை கட்டி நிற்கிற வேலைக்காரங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதனால் ரூல்ஸ் வந்து மீறுறவங்க இருக்காங்க, ஆனால் அதுக்கு எக்ஸ்கியூசஸ் உள்ள சமாதானங்கள், சரியான காரணங்கள் இருக்கணும். காரணங்கள்னு நான் எதை சொன்னால், உதாரணத்துக்காக நான் சொல்லணும்னா, நின்னுக்கோரி வர்ணத்தை வந்து நான் வந்து சினிமா பாட்டாக மாற்றினேன். மாற்றினதுக்கு இந்த இதை வந்து சினிமா பாட்டாக மாற்றக்கூடாதுன்னு ஒரு ரூல் அதுக்கு முன்னாடி இல்லை. அதுக்கு முன்னாடி இருந்தால் அந்த ரூலை நான் மீறி இருக்கேன்னு நீங்கள் சொல்லலாம். இது வரைக்கும் கச்சேரியில் நீங்கள் பாடிட்டு இருந்தீங்க, அந்த பாட்டை வந்து நான் சினிமாவில் யூஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். நீங்கள் கச்சேரிக்கு யூஸ் பண்ணதை நான் சினிமாவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். இது எந்த பேசிஸ்லன்னா, வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ பேரை பார்க்குறோம், நல்லா வந்து பட்டை அடிச்சுட்டு கோட்டு போட்டு போகக்கூடிய பாரதியார் நம்ம பார்த்துருக்குறோம். நல்ல பொட்டு வச்சுருப்பார் பாரதியார், ஆனால் கோட்டு போட்டுப்பார். கோட்டு போடுறது வந்து நம்ம கல்ச்சரே கிடையாது. எப்படி அவர் கோட்டு போடலாம்னு நம்ம யாரும் கேட்கலை. அவருக்கு ஏதோ உள்ள சட்ட கிழிச்சலை மறைக்கிறதுக்காக போட்டுக்கலாம், அல்லது ரொம்ப குளிர் தாங்க முடியாமல் ரொம்ப நாளைக்கு ஒரே ஷர்ட்டு போடக்கூடியது. ஏன்னா அவர் மாதிரி வறுமையில் கஷ்டப்பட்ட ஒரு கவிஞர்கள், கவிஞன் வந்து ஒரு தலை சிறந்த கவிஞன் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் அப்படின்னு நம்ம இப்போ நினைக்கிறப்போ ரொம்ப வருத்தமாக இருக்குது, கண்ணீர் வருது, ரத்த கண்ணீர் வருது. ஆக்சுவலாக அவர் பட்ட கஷ்டம்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா கவிஞர்கள்லாம் நல்லா இருக்கிறது. காரணம் என்னை பொறுத்தளவில், இவங்களுக்கு காசு கொடுக்கறது மூலமாக அவங்க பட்ட கஷ்டங்களுக்கு நம்ம பே பண்ணிகிட்ருக்கோன்றது தான் நான் எடுத்துக்கிறக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதை வந்து நம்ம தப்பாக எந்த ரூல்லையும் கொண்டு வர முடியாது. நீ பொட்டு வைக்கிறவன் வந்து கோட்டு போட்டுக்கிற முடிய கூடாது அப்படி சொல்கிறதில்ல. நம்ம குழந்தைங்கள வந்து கம்ப்யூட்டர் படிக்க அனுப்புகிறோம். இந்த சேஞ்சஸ் நேச்சுரலாக நடந்துட்டு வர்றதுனால அது மாதிரி இது ஒரு சேஞ்சஸ் தானே தவிர, இது வந்து எந்த ரூல்ஸையும் மீறுறதோ அல்லது மாற்றுறதோ கிடையாது. இது உதாரணத்துக்காக தான் இதை மட்டும்தான் நான் சொன்னேன். சினிமாவில் எவ்வளவோ நடந்திருக்குது. இப்போ சீன்ஸ் பிக்சர் ஸ்டேஷன்லேயும் ஆகட்டும், அல்லது வந்து கட்டிங்ஸில் ஆகட்டும், திடீர்னு ஜம்ப் பண்ணி எங்கேயோ போகிறோம், கண்டினியூட்டி நம்ம பார்க்குறதில்ல சில நேரங்களில். அதே மாதிரி மியூசிக்லேயும் அவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஆனால் அதை வந்து நான் ஒவ்வொன்றா ஞாபகம் வச்சு நான் சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு தெரியல. ஆனால் எந்த ரூல்ஸும் இல்லாததுனால அதை மீறுதல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை நான் எனக்கு எழலை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்கூல் ஆஃப் இதுலேருந்து பேட்டர்ன்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு மாதிரியாக சொல்லிக் கொடுக்குறாரு ஒரு பாட்டை, அதே பாட்டை இன்னொருத்தர் வேறு ஒரு டீச்சர் வேறு மாதிரியே சொல்லிக் கொடுக்குறாரு. இத்தனை ஸ்கூல்ஸ் இருக்கிறதுனால, அந்தந்த ஸ்கூல்ஸில் வந்தவங்க அவங்கவுங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போகிறதுனால, இந்த ஸ்கூலு தான் அத்தன்டிக் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லாததுனால எந்த ரூல்ஸுமே இல்லாமல் போச்சு அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்கு. கர்நாடிக் மியூசிக் அல்லது சினிமா மியூசிக்கை பொறுத்த அளவில்